சட்டமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை என்பது நடைபெற்று வந்தாலும் கூட அதனுடைய தாக்கம் இந்த வழக்கு விசாரணையில் பெரிதளவில் இருக்காது என்ற கருத்தை பதிவு செய்திருக்கீர்கள். நன்றி திரு இம்ரானுல்லா. தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இப்போ இந்த வழக்கில் மூன்றாவது நீதிபதி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் இதில் மூன்றாவது நீதிபதியாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிவி கார்த்திகேயன் என்பவர் மிகச்சிறந்த நீதிபதியாக தன்னுடைய முந்தைய தீர்ப்புகள் மூலமாக உணர்த்தியிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக மூத்த பத்திரிகையாளர் இம்ரானுல்லா பேசியிருந்த போது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு மட்டுமல்லாமல் இதற்கு முன்னதாக அவர் தீர்ப்பளித்த அந்த வழக்குகளில் குறிப்பாக என்னென்ன விதமான சட்டங்கள் இதில் முன்வைக்கப்படுகின்றன என்பதையெல்லாம் மிக தெளிவாக தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிடக்கூடியவர் என்று சொல்லியிருக்கிறார். பல முக்கியமான வழக்குகளில் அவருடைய தீர்ப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த அந்த நீதிபதியினுடைய பின்னணி சார்ந்த விஷயங்களையும் கூட நாம் அந்த பாயிண்டர்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் சுப்பிரமணியிடம் பேசலாம். சார் வணக்கம். இப்போ சிவி கார்த்திகேயன் மூன்றாவது நீதிபதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இப்ப இந்த வழக்கு விசாரணை எந்த அளவுக்கு விரைந்து நடைபெறும், இப்போ இவருடைய இந்த நீதிபதி அறிவிப்பு என்பதை இருதரப்பும் எப்படி பார்ப்பார்கள்? ரெண்டு விஷயம். ஒன்னு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரே வாரத்துக்குள் இது முடிக்க வேண்டும் என்று ஒரு அறிவுறுத்தி உள்ளது. சுப்ரீம் கோர்ட் உயர்நீதிமன்றத்தை கீழமை நீதிமன்றமாக ட்ரீட் பண்ணாது, அதனால அறிவுறுத்தி உள்ளது. அதாவது வி அட்வைஸ் ரிக்வெஸ்ட் தான் சொல்லுவாங்க. ஸோ ஒரு வாரத்திற்குள் ஏதாவது தீர்ப்பு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் இருதரப்பும் திரும்ப அவங்க வாதங்களை இந்த மூன்றாவது நீதிபதி முன்பாக எடுத்து வைக்க வேண்டும். ஒன்று. நம்பர் இரண்டு, ஜஸ்டிஸ் வேல்முருகன் வந்து ரொம்ப கண்டிப்பான நீதிபதி, கண்டிப்புக்கு ரொம்ப பெயர் போனவர். அதனால் அவர் எந்த வகையில் தீர்ப்பு வந்தாலும் யாரும் அவரை குறை சொல்லும் முறையில் இருக்காது. ஏன்னா ரொம்ப நல்ல ரெப்புடேஷன் இருக்குது அவருக்கு, வெரி ஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிறது தமிழ்ல ஆழ்புணர்வு மனு தானே சொல்றோம். ஸோ அதோட ஸ்கோப் வந்து ஒரு அரெஸ்ட் வந்து லீகலா இல்லீகலா, ஒரு டிடென்ஷன் வந்து லீகலா இல்லீகலாங்கிறது தான். ஸோ இந்த அதை மட்டுமே சொன்னாங்கன்னா இந்த வழக்குல யாருக்கும் செந்தில் பாலாஜி தரப்புக்கு அதிகப்படியாக எந்த பாதிப்பும் இருக்காது. ஆனா அதை தாண்டி இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் தங்கி இருக்கும் காலத்தை நீதிமன்ற காவல் காலமாக எடுத்துக்கொள்ள கூடாது, அப்படி எடுத்துக்கொள்ளாமல் இடியோட கஸ்டடிக்கு அவர் மீண்டும் அனுப்பப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாதம் இடி தரப்பில் வைக்கப்பட்டுள்ளது. அதுதான் இங்க குரூஷியல். இவரோட அரெஸ்ட் வந்து லீகலா இல்லீகலாங்கிற கேள்வியை தாண்டி நம்ம வந்தாச்சு. இன்னைக்கு ஒரு 21 நாள் அவர் ஏற்கனவே கஸ்டடியில் இருக்கார். ஸோ 15 நாட்களுக்கு அப்புறம் சிஆர்பிசி படி 15 நாட்களுக்கு அப்புறம் யாரையும் காவலில் எடுத்து விசாரிக்கிறதுக்கு எந்த போலீஸ் ஆர்கனைசேஷனுக்கும் அதிகாரம் கிடையாது. இப்போ அதை ரிலாக்ஸ் பண்ணி, இல்லை செந்தில் பாலாஜி ஏற்கனவே மருத்துவமனையில் இருந்ததுனால இடியால் அவரிடம் எந்த விசாரணை நடத்த முடியவில்லை, அதனால் அவருடைய மருத்துவமனை காலம் இந்த காவல் காலமாக கருத முடியாது கருதாமல் அவரை இடி கஸ்டடிக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று இந்த நீதிபதி சொன்னால் அது பெரிய திருப்பு முனையாக இருக்கும் இந்த வழக்குக்கு. விவரங்களுக்கு நன்றி திரு சுப்பிரமணிய அவர்கள். சட்டம் கொண்டு வருவதற்கு அதிமுக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. பொது சிவில் சட்டம் கொண்டு வருவது சார்ந்து அதிமுக என்ன நிலைப்பாட்டை எடுக்கும் என்பது சார்ந்த எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் அதற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தான் அதிமுக எடுத்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இன்றைக்கு நடைபெற்ற கூட்டத்தில் இது சார்ந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கா? இல்ல, இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அந்த சந்திப்பின் போது செய்தியாளர்கள், குறிப்பா நியூஸ் 18 செய்தியாளர் அபினேஷ் அவர்கள் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டார்கள். அதிமுகவுடைய நிலைப்பாடு பொது சிவில் சட்டத்தில் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு பதிலளித்த அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, 2019 தேர்தல் அறிக்கையிலேயே எங்கள் நிலைப்பாட்டை மிக தெளிவாக சொல்லிவிட்டோம் என்று சொல்லியிருந்தார்.
அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் 2019 தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லி இருந்தது அப்படி என்று கேட்டால், அதிமுகவின் பொது சட்டத்திற்கு அதிமுக கொண்டு வரக்கூடாது என்பதை மத்திய அரசை வலியுறுத்தி ஒரு தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருந்தது. அதன்படியாக 14வது பத்தியில் என்ன சொல்ற 50வது பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஏடிஎம்கே வில் அர்ஜ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நாட் டு பிரிங் எனி அமெண்ட்மெண்ட் டு தி கான்ஸ்டிடியூஷன் for a uniform civil code that will adversely affect the religious rights of minorities of India என்று சொல்லியிருந்தது. அதிமுக அதன்படியாக என்ன சொல்கிறது என்றால், தேர்தலின் போது பொது சிவில் சட்டம் தொடர்பாக தனது நிலைப்பாட்டை தேர்தல் அறிக்கையில் தெரிவித்து விட்டோம் என்றும், 2019 அதிமுக தேர்தல் அறிக்கையில் பொது சிவில் சட்டம் சிறுபான்மையினருக்கு எதிரானது என்பதால் அதை எந்த வடிவிலும் நிறைவேற்றக்கூடாது என மத்திய அரசை வலியுறுத்துகிறோம் என்று அதிமுகவின் 2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பொது சிவில் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக எதிர்ப்பு என்ற நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். அது சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுபாஷ். கர்நாடக அரசு வழக்கறிஞர் எழுதிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 700 கிலோ வெள்ளிப் பொருட்கள் தங்க